ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் யுகினோ நீல் எழுதின த ஹாரி எய்ப் அப்படிங்கிற அப்ளையோடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். யுகின் கிளாட்ஸ்டோன் ஓ நீல், இவர் வந்து அக்டோபர் 16, 1888 இருந்து நவம்பர் 27, 1953 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் பிளேரைட், லிட்ரேச்சரில் ஒரு நோபல் லாரியட் அப்படின்னே சொல்லலாம். 1936 லிட்ரேச்சருக்கு உண்டான அந்த நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 1920, 1922, 1928, 1957 இந்த இயர்ஸ்லலாம் அவர் எழுதின ட்ராமாவுக்கு புலிஸ்தர் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காரு. ரியலிசமாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதுகிற நம்ம யுகின் ஓ நீல் வந்து ரஷ்யன் பிளேரைட்டான ஆண்டர் செக்கோவ், அப்புறம் நார்வீஜியன் பிளேரைட் ஹென்ரிக் இப்சன், அப்புறம் ஸ்வீடிஷ் பிளேரைட்டான ஆகஸ்ட் ட்ரென்பர்க், இவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைலையும் அசோசியேட் பண்ணி தான் எழுதியிருப்பார். 1922 பப்ளிஷ் ஆன இந்த ஹாரி எய்ப் அப்படிங்கிற பிளே வந்து எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே அப்படிங்கிற ஜான்ரால சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே அப்படின்னா, பிளேயில் உள்ள அந்த ப்ரொட்டகானிஸ்டுடைய சஃபரிங் மூலியமாக ரீடர்ஸ் அல்லது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கை க்ரியேட் பண்ணுறது தான் எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே. இதை வந்து ஸ்டேஷன் ட்ராமா அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த பிளேயில் மொத்தம் 8 சீன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பிளேயில் உள்ள முக்கியமான கேரக்டர்ஸை பார்த்துடலாம். பாப் யாங்க் ஸ்மித், இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவர் வந்து ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஷிப்பில் வந்து நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு இவர் தான் லீடர். நெக்ஸ்ட் கேரக்டர் பேடி, இவர் வந்து ஒரு ஏஜ்டு மேன், அந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவர் தான். லாங் அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டு, இவரும் ஷிப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர். அப்புறம் மில்ட்ரெட் டக்லஸ், இவங்க வந்து ஒரு அப்பர் கிளாஸை சேர்ந்த ஒரு யங் லேடி. அதுக்கப்புறம் மில்ட்ரெட் ஆண்ட், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுடைய செக்ரட்டரி இதில் இருப்பார். இவங்க தான் அந்த பிளேயில் உள்ள மெயின் கேரக்டர்ஸ். 8 சீன்ஸ்னு சொன்னால் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு சீனில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஷிப்புடைய ஹார்ஷ் சவுண்ட் கேட்குது. அந்த ஷிப் வந்து நியூயார்க்கில் இருந்து இங்கிலாண்டு செயலாக போகுது. ஃபோக் கேசில் அப்படிங்கிறது ஷிப்புடைய எலிவேட்டட் ஃப்ரண்ட் பார்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து நம்பர் ஆஃப் லேபரர்ஸ், அதாவது நிறைய லேபரர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த டெக்குக்கு கீழே, அந்த அப்பர் பார்ட்டுன்னு சொன்னாலே அந்த பிளேஸ்க்கு கீழே வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து கோல், அந்த நிலக்கரியை வந்து தன்னுடைய ஷாவல், அதாவது ஸ்பேட் மாதிரி இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பவர் ஸ்டீம் இன்ஜினுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்படி கோல் ஆட் பண்ணுறது தான் அவங்களுடைய டியூட்டியே. ஸோ அந்த பிளேஸை தான் ஃபயர்மென் ஃபோக் கேசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸில் எல்லா ஒர்க்கர்ஸுமே குடிச்சிட்டு அவங்களோட வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஷிப் வந்து நியூயார்க்லேருந்து இங்கிலாண்டில் உள்ள சதாம்டனுக்கு செயலாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த அட்லாண்டிக் ஓஷனை க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இப்போ ஆஃப் டியூட்டியில் இருக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு நல்லா பாட்டு பாடிக்கிட்டு குடிச்சிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாங்க் அப்படிங்கிற அந்த ப்ரொட்டகானிஸ்ட்டை போர்ட்ரே பண்ணுறாங்க. அவர் தான் லீடர். அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருமே அவர் தான், யாங்க் தான் லீடர். அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த பெரிய ஷிப்புக்கு தன்னுடைய கண்ட்ரோல்னால தான் ஃபியூவல் ஆட் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு. ஸோ தன்னுடைய ஸ்ட்ரென்த்னால தான் இந்த ஷிப் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவருக்கு உண்டு. அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. அவங்கள காட்டிலும் ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கிறது நம்ம யாங்க் தான். ஏன்னா இவர் வந்து ஒரு ஐரிஷ் அமெரிக்கன். அவர் பேச ஆரம்பித்தாலே மித்த எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு பேச்சில் கூட ஒரு டாமினேட்டிங் சென்ஸ் இருக்கும். அவர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னா ட்ரிங்க்ஸை பற்றி பேசுவார், பட் விமன் அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது அவருக்கு. இந்த மொமெண்ட்டில் லாங் அப்படிங்கிற ஒரு அக்கோ ஒர்க்கர், அதாவது ஒர்க்கரில் ஒருத்தர் வந்து குடிச்சிக்கிட்டே அந்த ட்ரங்கன் மூடில் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பீச் கொடுக்குறாரு. அது எதை பொறுத்திருக்கு அப்படின்னா, அந்த கேபிட்டலிஸ்ட் கிளாஸை வந்து பிளேம் பண்ணுற மாதிரி. ஏன்னா புவருடைய லிவிங் கண்டிஷன் வந்து ரொம்பவே பேத்தட்டிக்காக இருக்குது, இதுக்கு காரணமே இந்த கேபிட்டலிஸ்ட் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லி பிளேம் பண்ணுற மாதிரி அவருடைய ஸ்பீச் இருக்குது. அதை தான் இந்த ஒர்க்கர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதையும் சொல்லி அந்த லாங்கிற கேரக்டர் பேசுகிறாரு. இருந்தாலும் அந்த லெசனர்ஸ் எல்லாம் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் அகெயின் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அவரை ஃபாலோ பண்ணி பேடி அப்படிங்கிற ஒரு ஓல்டு ஐரிஷ் செயலர் ஒரு மெலன்கலிக் ஸ்பீச் கொடுக்குறாரு. அதாவது அவருடைய ஓல்டன் டேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்போ செயல் பண்ணுற மொமெண்ட் வந்து பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் இப்போ கம்பேர் பண்ணும்போது, பட் அவருடைய ஓல்டு டேஸ் வந்து குட் தான் அப்படின்னு சொல்கிறாரு.
பட் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ரொம்பவே ஹியூமிலியேட் பண்ணப்படுறதாகவும் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. ஒரு கோல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணுற போது கூட நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே இப்போ ட்ராப் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னும் பேடி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அதை கேட்ட உடனே யாங்க அவர் தான் அந்த லீடர்ஸோடைய சாரி அந்த ஒர்க்கர்ஸோடைய லீடர் இல்லையா, ஸோ அவர் வந்து பேடியுடைய அந்த கிரிட்டிசிசம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் கான்ஃபிடென்ஸில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. நான் என்ன சொன்ன மாதிரி இந்த ஷிப்பே மூவ் ஆகிறது நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, அப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அவருடைய ஸ்பீச். என்ன தான் நம்ம பேடியுடைய வேர்ட்ஸை யாங் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவரையுமே ட்ரிங்க் பண்ண மோட்டிவேட் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றிலாம் வரி பண்ணாதீங்க, திங்க் பண்ணாதீங்க, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அந்த மூமெண்ட் மூவ் ஆகுது. இப்போ அவங்க ஷிஃப்ட்டை ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஒர்க் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பெல் சவுண்டு கேட்குது. அந்த பெல் சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே இமீடியட்டாக அதாவது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா அந்த கோலை வந்து எடுத்து அந்த ஃபர்னேஸில் ஆட் பண்ணணும், அதுதான் அவங்களோட டியூட்டி. ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ண பார்க்குறாங்க. அப்போ பேடி மட்டும் நான் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. இது சீன் ஒன். எதுக்காக பேடி அந்த மாதிரி சொல்லியிருப்பார் அப்படின்னா இவரோட லைஃப் ஃபுல்லாகவே அந்த கோல் ஆட் பண்ணுற அந்த ஃபயர் பிளேஸ்லே அந்த ஃபோகாஸ்லே முடிஞ்சிருது அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுவார். பட் அவருடைய டேஸ்லலாம் விண்ட் பவர்ட் செயிலிங் ஷிப்ஸ் இருந்தது, அதனால் இவ்வளோ ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். இருந்தாலும் நம்ம யாங்க்கு வந்து அந்த சவுண்ட் கேட்டோடனே அவரையும் ஒர்க் பண்ண சொல்லியிருப்பார். பட் அவர் வந்து ஒர்க் பண்ண மனம் இல்லாமல் அப்படியே உட்காந்துருவார். இப்போ சீன் டூவில் மில்ட்ரெட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் ஆகிறாங்க. இவங்க யார் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டீல் மேக்னட்டோடைய டாட்டர். அந்த சேம் ஓஷனிக் லினரில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆண்ட் கூட. ஸோ அவங்க வந்து காலேஜில் சோஷியாலஜி படிச்சிருப்பாங்க, அதனால் சோஷியல் ஒர்க்கில் மில்ட்ரெட்டுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். பட் அவங்களுடைய ஆண்ட்டுக்கு வந்து அது பிடிக்காது, ஏன்னா இவங்க வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள். ஸோ சோஷியல் ஒர்க்குங்கிற காரணமாக காட்டி அவங்க வந்து இந்த போஜுவாஸ் லைக் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இவங்க அந்த ஆண்ட்டுக்கு வந்து பிடிக்காது, ஏன்னா மில்ட்ரெட் வந்து ஒரு பெரிய ஸ்டீல் டைக்கூனுடைய டாட்டர். ஸோ அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஸோ அதனாலேயே மில்ட்ரெட்டுக்கும் அவங்களுடைய ஆண்ட்டுக்கும் ஆஃபன் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆண்ட்டுமே நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க, ஏன் மில்ட்ரெட் வந்து இந்த மாதிரி புவர் பீப்புள் அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷிப்லேயுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ மில்ட்ரெட் வந்து அங்கே ஒரு ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுற அந்த ஷிப்பலோடைய ஒர்க்கர்ஸ் அந்த ஸ்டாக் ஹோல் அப்படிங்கிற பிளேஸ் அந்த ஸ்டாக்கர் அந்த கோல் அள்ளி அந்த ஃபர்னேஸில் போடுறாங்க இல்லையா, அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஸோ இவங்களும் ஒரு ரிச் லேடி, அதனால் அந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வாங்க நாங்கள் உங்களை அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க. பட் அவங்களுடைய ஆண்ட் வந்து இதை சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. எதுக்காக மில்ட்ரெட் வந்து இந்த மாதிரி அப்போ பீப்புளுக்கெலாம் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றா அப்படிங்கிற மாதிரி அவங்க கோபம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் ஆண்ட்டுடைய வேர்ட்ஸை கன்சிடர் பண்ணாமல் நம்ம மில்ட்ரெட் டக்ளஸ் வந்து அந்த ஸ்டோக் ஹோல் அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா மில்ட்ரெட்டுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா காலேஜில் சோஷியாலஜி படித்ததுனால ரொம்பவே ஏர்னஸ்டாக ஒர்க்கர்ஸோடைய மைண்ட் செட் என்ன, ஒர்க்கர்ஸோடைய எஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இன்ஜினியர் கூட ஸ்டாக் ஹோலுக்கு போகிறாங்க. இது ஆக்ட் டூவில் நடக்குது, சாரி சீன் டூவில். இப்போ சீன் த்ரீயில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து அந்த ஃபயர்மேன் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாக் ஹோல் பிளேஸில் நடக்குது. அந்த லேபரர்ஸ் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக கோல் எடுத்து அந்த ஃபர்னேஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் போயிட்டுருக்கு. ஹியூமன் நாய்ஸே கேட்க முடியாத அளவுக்கு அந்த மெஷினுடைய சவுண்ட் வந்து ரொம்பவே பயங்கரமாக போயிட்டுருக்கு அந்த இடத்துல. இந்த சிச்சுவேஷனில் பேடி அந்த ஓல்டு மேன் இருக்கார்லே, அவர் வந்து தன்னுடைய ஏஜ் காட்டி காரணமாக அவர் வந்து ஒர்க் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் யாங்க் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் லீடர் இல்லையா, ஸோ எல்லாருமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ யாங்குடைய அந்த மோட்டிவேஷனால் எல்லாருமே வேக வேகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோலாலி அந்த ஃபார்னேஸில் போட்டுக்கிட்டுருக்காங்க. யாக்குடைய ஒர்க் வந்து ஒரு டெவில் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பார்க்குறதுக்கே ஒரு த்ரெட்டனிங் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி சத்தத்தோடு வேலை பார்த்துட்டு இருக்காரு.
அப்போது அந்த பிளேஸ்க்கு செகண்ட் இன்ஜினியரோட நம்ம மில்ட்ரெட் வர்றாங்க. ஸோ அந்த மில்ட்ரெட்டுடைய அரைவலை பார்த்தோடனே மித்த ஸ்டாக்கர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய வேலையை நிப்பாட்டிட்டு அவங்களே வச்சுக்கணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நல்லா பியூர் ஒயிட் ட்ரெஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறத பார்த்து மித்த ஒர்க்கர்ஸ் அவங்களோட ஒர்க்கை நிப்பாட்டிட்டு அவங்களே பார்க்குறதுல கண்டினியூ பண்ணுறாங்க. பட் யாங்க் வந்து மில்ட்ரெட் வந்ததை நோட்டீஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் அவர் வந்து அந்த ஒர்க்லேயே ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு அனிமல் பிஹேவ் பண்ணுற மாதிரி நல்லா ரொம்ப சத்தம் போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். யாங்க் ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதே சத்தத்தோடு அப்படியே நம்ம மில்ட்ரெட்டை திரும்பி பார்க்குறாங்க. மில்ட்ரெட்டும் அவர் ஆல்ரெடி அனிமல் மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா, பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்கேரியாக த்ரெட்டனிங்காக இருக்குது அவருடைய ஆக்ஷன்ஸ் அவருடைய வேர்ட்ஸ் எல்லாமே. அதை பார்த்த உடனே மில்ட்ரெட் வந்து ஃபெயிண்ட் ஆகிடுறாங்க, ஆம் அந்த இன்ஜினியருடைய ஆர்ம்ஸ்லேயே அப்படி ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறாங்க. அப்படி ஃபெயிண்ட் ஆகும்போது மில்ட்ரெட் வந்து யாக்கை பார்த்து ஃபில்தி பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இது வந்து அவருக்கு ரொம்பவே கோபத்தை உண்டு பண்ணிடுது. வேலையை தடுத்ததும் இல்லாமல் இந்த மாதிரி என்னைய சொல்லிட்டு போறியா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஷோவில் வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருந்தது இல்லையா அதை வந்து டோரில் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. பட் அவங்க ரெண்டு பேருமே லீவ் ஆயிடுறாங்க. மில்ட்ரெட் ஃபைண்ட் ஆனாங்க அப்படின்ன உடனே இன்ஜினியர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ சீன் ஃபோரில் இந்த சீன் பார்த்தா அகெயின் அந்த ஃபோகாஸில் தான் கண்டினியூ ஆகுது. இப்போ அந்த ஃபயர்மேன் எல்லாருமே ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்க அவங்க ஒர்க்லேருந்து. யாங்க் வந்து அந்த பெஞ்சில் உட்காந்துருக்காரு. ஸோ அவருடைய பொசிஷன் அந்த ஹன்ச்டு பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ராடினுடைய ஃபேமஸ் கல்ச்சரான த திங்கர் அதுபோல் இவர் யாங்க்குங்கிற கேரக்டர் வந்து அந்த பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு ஒரு டீப்பாக திங்கிங்கில் இருக்கிறாராம். ஸோ அவர் உட்காந்துருக்கிற அந்த பொசிஷனை பார்த்தோன்னே மித்த ஒர்க்கர்ஸ்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. இருந்தாலும் யாங்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தனியாகவே இருக்கிறேன், என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இந்த சிச்சுவேஷனை பார்த்த அந்த பேடி அந்த ஓல்ட் மேன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறார் பாருங்கள், யாங்க் வந்து லவ்வில் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்டோன்னா யாங்க் வந்து இல்லை அப்படின்னு இக்னோர் பண்ணிடுறாரு. அகெயின் லாங் அப்படிங்கிற அந்த கேரக்டர் திரும்ப வந்து ஒரு பெரிய ஸ்பீச் அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அவர் ஃபர்தராக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ஜினியர்ஸ் அப்புறம் இந்த ஷிப்போடைய மேனேஜ்மெண்ட் பீப்புள் எல்லாமே மில்ட்ரெட்டை இந்த ஸ்டாக் ஹோலில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மில்ட்ரெட் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது ஜூலோ உள்ள அனிமல்ஸை பார்க்குற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஜூலோ உள்ள அனிமல்ஸா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. யாங்க் இன்னுமே கோபத்தில் இருக்கார். என்ன அப்படின்னா, மில்ட்ரெட் வந்து யாங்கை வந்து ஒரு ஹாரி எய்ப் மாதிரி இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவருடைய அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், பயங்கரமாக பார்க்குறதுக்கே ரொம்ப மஸ்குலராக இருப்பார் நம்ம யாங்கை. ஸோ இதை வந்து மில்ட்ரெட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே அந்த மாதிரி ஷாக்கிங்கில் ஹாரி எய்ப் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த வேர்டு மில்ட்ரெட்டுடைய அந்த வேர்ட்ஸை கேட்டவுடனே ரொம்ப கோபப்பட்ட யாங்க் வந்து கண்டிப்பாக மில்ட்ரெட் மேலே ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோஒர்க்கர்ஸ்ட்டை பேசியிருப்பாங்க. பட் மித்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே அவரை கன்சோல் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் முடியாத காரியம்தான், அந்த மாதிரிலாம் நீ நினைக்காத, அவங்க வந்து ஒரு அப்பர் கிளாஸ் லேடி, நம்ம வந்து ஒரு ஒர்க்கர், ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அவரை கன்சோல் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பிளேயோடைய ஃபிஃப்த் சீன் 3 weeks கழித்து நடக்கிற மாதிரி இந்த பிளே கண்டினியூ ஆகுது. யாங்க் ஒர்க் பண்ண ஷிப் வந்து அகெயின் நியூயார்க்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. ஸோ ஒரு சண்டே அப்போ யாங்க்கும் அவருடைய ஃப்ரெண்டான லாங்கும் ஒரு 5th Avenue அப்படிங்கிற பிளேஸில் ஒரு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அது வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து வசிக்கிற ஒரு பிளேஸ். ஸோ யாங்க்கும் லாங்கும் என்ன ஆர்கியூ பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா, எப்படி அப்பர் கிளாஸ் பீப்புளை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, அந்த சிட்டி வந்து க்ளீனாக இருக்கிற அந்த மொமெண்ட்டை ரொம்பவே அட்மயர் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த யாங்க் அவர் இருக்கார்லையே அந்த ப்ரொட்டகனிஸ்ட், அவருக்கு வந்து அந்த மில்ட்ரெட் அவர் மேலே நடந்துக்கிட்ட விதம் வந்து இன்னுமுமே கோபம் ஏற்படுத்திட்டு தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாடில் அவங்கள ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யாங்க் மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய பீப்புள் சர்ச்சை முடிச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து யாங்க் வந்து கத்திகிட்டு இருக்காரு. ஸோ ரிச் பீப்புளை பார்த்தாலே யாங்க்கு பிடிக்காத ஒரு மைண்ட் செட் இப்போ உருவாயிருது. யாங்க் வந்து தன்னுடைய சைல்ட்ஹுட் டேஸை தன்னுடைய ஃப்ரெண்டான லாங் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அவரை சண்டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அவரை சர்ச்சுக்கு அனுப்பிடுவாங்களாம். பட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. சாட்டர்டே நைட்டு வந்து எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் உள்ள நிறைய ஃபர்னிச்சர் வந்து உடஞ்சதுக்கு காரணமே அவங்களுடைய ஃபைட்டு தான். அது மாதிரி யாங்க் வந்து யங்காக இருக்கும்போது நிறைய அடி வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாரு. அவருடைய ஃபாதர் வந்து ஒரு லாங் ஷோர் மேன்,
அதனால் யங்காக இருக்கும்போதே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதிர்பாராத விதமாக தான் இந்த ஸ்டாக்கர் அப்படிங்கிற இந்த கோல் அள்ளி போடுற ஒர்க்குக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி ஷேர் பண்ணும்போதே அந்த மில்ட்ரெட்டுடைய மொமெண்ட்ஸ் அந்த ஷிப்பில் நடந்தது இல்லையா, அதையும் சொல்லி எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பார்க்குறேன், முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பட் இப்படி அவர் பேசுகிறத பார்த்தோடனே லாங்குக்கு கிளியராக புரிஞ்சது, யாங்க்கு வந்து கண்டிப்பாக போலீஸ்கிட்ட அரெஸ்ட் பண்ணப்படுவான், ஏன்னா அவனுடைய கோபம் வந்து குறையலை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம யாங் கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே அங்கேருந்து எஸ் ஆயிடுறாரு. ஸோ அவர் பிளான் பண்ண மாதிரி லாங் வந்து யாங்கை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஏன்னா அவருடைய பிஹேவியரிசம் பார்க்கும்போது கண்டிப்பாக போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ யாங்க் மட்டுமே அந்த கத்திக்கிட்டே இருந்தார் இல்லையா, எந்த ரிச் பீப்புளும் அவருடைய வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு ஃபைனலாக ஒரு ரிச் மேனுடைய ஃபேஸில் ஒரு பஞ்ச் கொடுத்துட்றாரு. ஸோ அந்த காரணத்தினால இப்போ யாங்க் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இப்போ சீன் சிக்ஸில் யாங்க் பிளாக்வெல்ஸ் ஐலாண்டில் உள்ள ஒரு ப்ரிசனில் அடப்பட்டு கிடக்கிறாரு. ஸோ அந்த ஃபிஃப்த் அவென்யூவில் அரெஸ்ட் பண்ணப்படும் போதே அவர் வந்து நிறைய பீட்டிங்ஸ் வாங்கியிருக்காரு போலீஸ்மேன் கிட்டேருந்து, அதனால் உடம்பெல்லாம் ரொம்ப காயமாயிருக்கு. அகெயின் அவர் உட்காந்துருக்கிற அந்த பொசிஷனை அவர் என்னென்னு திங்க் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, ராடினுடைய திங்கருடைய பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிறாரு. தனக்குள்ளே நிறைய விஷயங்களை பேசிக்கிறாரு. ரொம்பவே டாமினேட்டிங் சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோம், குறிப்பாக இந்த ப்ரிசன் வந்து ஒரு ஜூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ப்ரிசனில் உள்ள நிறைய பேர் அவருடைய ஸ்டோரிஸை பற்றி கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது யாங்க் வந்து சொல்கிறதுக்கு விருப்பப்படலை. என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் யாருமே நம்மளை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறதில்ல, ஸோ எதுக்காக நம்ம அதை சொல்லணும். நமக்கு நடந்த அந்த ட்ரையல்லையே ஜட்ஜு வந்து சிம்பத்தி இல்லாத ஒரு பர்சனாக தான் இருந்தார், அந்த மாதிரி தான் அவருடைய இம்ப்ரெஷன் இருந்தது. ஸோ நம்மளுடைய ஸ்டோரியை மித்தவங்களுக்கு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் நடக்க போகுது, யாருமே நம்மளை பற்றி புரிஞ்சுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் அவர் இருந்துடுறாரு. ஸோ அந்த பிளாக்வெல் ஐலாண்டில் உள்ள ப்ரிசன்லே ஒரு 30 days சென்டென்ஸ் அவருக்கு டிக்ளேர் பண்ணிடுறாங்க அந்த ப்ரிசன்லேயே இருக்காரு. ஸோ ப்ரிசனை பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஜூவை பார்க்குற மாதிரியே தோணுதுன்னு சொன்னேன் இல்லையா. லேட்டராக தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த ப்ரிசனில் உள்ள மித்தவங்கக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது அதில் அந்த ப்ரிசனில் உள்ள ஒருத்தர் வந்து யாங்குக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதில் நீ ஜாயின் பண்ணி உன்னுடைய ப்ராப்ளம்ஸை நீ சொல்லலாம். அதாவது வேர்ல்டு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் அந்த மாதிரி ஒன்று இருக்குது, அதை வந்து IWW அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறத கேட்ட உடனே அகெயின் வந்து யாங்க் வந்து ஒரு பேப்பர் எடுத்து ரீட் பண்ணுறாரு. திரும்ப அந்த ராடின் போஸ்டில் உட்காந்துக்கிட்டு அகெயின் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ யாங்க் வந்து தனக்கு நடந்ததை அந்த ப்ரிசனர்கிட்ட ஷேர் பண்ணார் இல்லையா. அப்போ வந்து மில்ட்ரெட் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி மில்ட்ரெட்டை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க, அப்போ யாருக்குமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. பட் மில்ட்ரெட்டுடைய ஃபேமிலி நேமான டக்லஸ் அப்படிங்கிறத சொல்லும்போது ப்ரிசனரில் ஒருத்தர் வந்து ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணி யாங்க்கிட்ட அவங்களுடைய ஃபாதர் தான் ஸ்டீல் ட்ரஸ்டுடைய ப்ரெசிடென்ட்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க வந்து ஒரு பிக்கஸ்ட் ரிச்சஸ்ட் இண்டஸ்ட்ரியல் மேக்னட் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அந்த கான்செப்டை சொன்ன உடனே யாங்க் வந்து ஓகே இது வந்து அமெரிக்கன் டெமோக்ரஸி அண்ட் ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம், ஸோ அதில் போய் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. இருந்தாலும் யாங்குடைய இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அந்த ப்ரிசன்லேருந்து எப்படி விடுதலை ஆகிறது அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இப்போ சீன் 7 ஒரு மாதம் கழித்து நடக்கிற மாதிரி ப்ளே கண்டினியூ ஆகுது. யாங்க் வந்து அந்த லோக்கல் IWW ஆஃபீஸில் ரீச் ஆகி ப்ரிசன்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அப்புறம் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிடுறாரு. இவர் ஜாயின் பண்ணதை பார்த்து அந்த லோக்கல் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த ஷிப்பில் உள்ள ஃபயர்மேன் வந்து நிறைய பேர் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீ வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யாங்க் வந்து தன்னுடைய விஷ் ஆன அந்த ஸ்டீல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அதை சுக்குநூறாக்கணும் அப்படிங்கிறத அவருடைய பிளான் இல்லையா. யாங்குடைய ஆல்ரெடி பிளானே அது தான், அந்த டக்ளஸுடைய ஸ்டீல் ட்ரஸ்ட்டை வந்து டைனமைட் பண்ணணும் அப்படிங்கிறத அவருடைய மைண்ட் செட்டில் இருந்தது. இதை கேட்ட உடனே அந்த அஃபீஷியல்ஸ்க்கெலாம் என்ன மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிருது அப்படின்னா, யாங்க் வந்து ஒரு போலீஸ் ஏஜெண்ட்டாக இருக்குமோ அல்லது போலீஸ் பெய்டு ஒர்க்கராக இருக்குமோ அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிவிட்டு யாங்கை வந்து அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க.
ஸோ அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணேன். நம்ம யாங்க் அங்கேருந்து மூவ் ஆகிறாரு. அப்போ அங்கே வந்து ஒரு போலீஸ் மேன் வந்து அவரை அங்கேருந்து போக சொல்லிவிட்டு அவருடைய வழியிலே போ, இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அந்த போலீஸ் மேன் கிளியராக சொல்லிடுறாரு, நான் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணலாம் போகிறதில்ல, நீ வந்து உன்னுடைய வழியை பார்த்து போயிடு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த பிளேயுடைய ஃபைனல் சீன், அதாவது சீன் 8ல என்ன நடக்குது பாருங்கள். இந்த சேம் டேயுடைய ஈவினிங் டைமில் யாங்க் வந்து ஒரு ஜூக்கு விசிட் போகிறாரு. ஸோ அந்த ஜூவில் உள்ள ஒரு மங்கி ஹவுஸ்க்கு போகிறாரு. மெல்ட்ரெட் யாங்கை தான் நம்ம ஹாரி எய்ப் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ வந்து அவரை ரியல் எய்ப்பை வந்து அந்த ஜூவில் பார்க்குறாரு. ஸோ அந்த கேஜில் இருக்கிற ஒரு பெரிய ஏப் கிட்ட இவர் பேசுகிறாரு. ஸோ அந்த கான்வர்சேஷனில் யாங்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொரிலாவுக்கு தான் மித்த மங்கீஸை டாமினேட் பண்ணுற பவர் இருக்குது, அதனால தான் கொரிலா யூனிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நான் அப்படின்னு அவரை உணர்ந்துக்கிறாரு, நான் வந்து கொரிலா மாதிரி தான், மித்த நார்மல் பீப்புளை காட்டிலும் நான் வந்து யூனிக்காக இருக்கிறேன், ஸோ பவர்ஃபுல் நான், அதனால தான் ஏலியனேட் பண்ணப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ யாங்குடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இவர் சொல்கிறதுக்கு எல்லாமே கொரிலா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி அவரே அஸ்யூம் பண்ணிக்கிறாரு. ஃபைனலாக கொரிலா வந்து பிரதர் அப்படின்னும் கால் பண்ணுறாரு. ஸோ இப்போ யாங்க் வந்து கொரிலாவுடைய அந்த கேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு தன்னுடைய ஹேண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு, ஹேண்ட் ஷேக்காக கையை நீட்டுறாரு. இவரே வாலண்டியராக அந்த கொரிலா கிட்ட போய் ஹக் பண்ணுற மாதிரி போகிறாரு. அதை பார்த்தோன்னே கொரிலாவும் அவரை ஹக் பண்ணும்போது யாங்குடைய ரிப்ஸ் எல்லாம் அப்படி க்ரஷ் ஆகி அகெயின் அந்த பிளேஸ்லேருந்து நம்ம யாங்கை தூக்கி எறிஞ்சிருது கொரிலா. ஸோ அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் யாங்க் வந்து ஒரு மாக் சர்க்கஸ் மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, எல்லாருடைய அட்டென்ஷனையும் கிராப் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு ஹாரி எய்ப்புடைய எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லே யாங்க் வந்து இறந்துடுறாரு. இதுதான் இந்த பிளேயுடைய கன்க்ளூஷன். இந்த பிளே மூலியமாக யுகினோ நீல் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து எப்படி சப்ரஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத கிளியராக ப்ரெசன்ட் பண்ணியிருப்பார். இதுதான் இந்த பிளேயோடைய சமேஷன் கூட. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.